ஸ்ரீ தேவி பாகவதம் 139 பகுதி. பார்கவரின் பிறப்பும் திருமகளின் பார்வையும். இமயமலையை அடைந்த பிராமண பெண்கள் அங்குள்ள நதிக்கரையில் தேவியின் பிரதிமை ஒன்றை அமைத்து அன்ன ஆகாரமின்றி தேவியை தியானித்து வந்தனர். அப்போது அவர்களின் கனவில் தேவி காட்சியளித்து, உத்தமமான மங்கையரை, உங்களில் ஒருத்தி தொடையிலிருந்து ஒரு மகன் எனது அருளால் பிறப்பான், அவன் உங்களது எண்ணங்களை நிறைவேற்றுவான் என்றாள். சில தினங்களுக்கு பின் அம்மங்கையரில் ஒருத்திக்கு தொடையில் கர்ப்பம் உண்டானது. அதை அறிந்த கைகேய அரசர்கள் கையில் கத்திகள் ஏந்தியவாறு அவர்களை கொல்ல வந்தனர். தொடையில் கர்ப்பமாக இருந்த அந்த பிராமண பெண், தேவியே, எப்படி நான் எனது பிள்ளையை காப்பேன் என்று பிரார்த்திக்க தொடையில் கர்ப்பமாக இருந்த பிள்ளை தொடையை கிழித்து கொண்டு வெளியே வந்தது. அதன் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒளியால் கைகேய அரசர்களின் கண்களெல்லாம் குருடாகின. அதனால் எதுவும் செய்ய முடியாது. அவதிப்பட அவர்கள் பிராமண மங்கையரை தொழுது, நாம் உங்களுக்கு பெரும் கொடுமை செய்ய வந்தோம். உங்களால் பிறந்த சக்தியும் அனைவரினது கண்களை சுட்டெரித்து விட்டது. நாங்கள் இனி உங்கள் அடிமைகளாக தொழிற்படுவோம். எம்மை மன்னித்து நாம் இழந்த கண்களை பெற அருளுங்கள் என அவர்களது பாதங்களில் விழுந்து கெஞ்சினர். அப்போது புத்திர பாக்கியம் பெற்ற அந்த பிராமண மங்கை இரக்கம் கொண்டு, அரசர்களே, நாம் உங்களது கண்களை கெடுக்கவில்லை. எனது தொடையில் கர்ப்பமாக இருந்து உங்களை கண்டதும் எனது தொடையிலிருந்து வெளிப்பட்ட பிருகுமுனிவரின் உடலில் இருந்து வெளிப்பட்ட பேரொளியே உங்களது கண்களை குருடாக்கியது. அதனால் அவரை வணங்கி உங்களது விருப்பத்தை கூறுங்கள் என்றாள். உடனே அப்பிராமண மங்கையின் பிள்ளையை கைகேய மன்னர்கள் வணங்கி, பார்கவரே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் செய்த பிழைகளை மன்னித்து எமக்கு கண் பார்வையை கொடுத்தருளும் என்று பலமுறை மன்றாடினார்கள். அதனால் மகிழ்ந்த பார்கவ முனிவர், உங்களுக்கு கண் பார்வையை வரச் செய்கிறேன், இனிமேல் நீங்கள் பிராமணருக்கு துன்பம் செய்யாது வாழுங்கள் என்று கூறினார். கண் பார்வை பெற்ற அரசர்கள் பார்கவரை வணங்கி விடை பெற்றனர். பார்கவரை அவரது தாய் சிறப்பாக வளர்த்தாள். மன்னா, சூரிய தேவனின் மகனான ரேவந்தன் உச்சைஸ்வரம் என்ற குதிரையில் வைகுந்தம் சென்றான். அந்த குதிரையை கண்ட திருமகள், இக்குதிரை என்னுடைய பார்க்கடலில் பிறந்த குதிரையல்லவா என்று நினைத்தாள். அதே சமயம் குதிரையில் வந்த ரேவந்தனின் அழகில் மயங்கி, லக்ஷ்மி, இந்த ஆண் அழகன் யார் என்று கேட்டார். அது லக்ஷ்மிக்கு கேட்கவில்லை. அவள் குதிரையை ரசித்து பார்த்தபடி இருந்தாள். மகாவிஷ்ணு பலமுறை கேட்டும் அவள் பதில் கூறாததால் கோபம் கொண்டு, நீ பூ உலகில் ஒரு பெண் குதிரையாக பிறக்க கடவா என்று சாபமிட்டார். அதை கேட்டு வேதனை அடைந்த லக்ஷ்மி தேவி, நான் ஒரு குதிரையின் அழகை ரசித்தது பிள்ளையா? இப்படி ஏன் சபித்தீர்கள்? இதற்கு விமோச்சனம் இல்லையா என்று அழுதாள். அதனால் மனமிறங்கிய ஸ்ரீ மகாவிஷ்ணு, பூலோகத்தில் உன்னிடம் எப்போது எனக்கு சமமான புத்திரன் உண்டாகிறானோ அப்போது நீ என்னை வந்தடைவாய் என்றார். 139 பகுதி நிறைவடைந்தது.